ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி வெயிட் லாஸ் சேனல். நம்ம நிறைய பேருக்கு நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் அது ஒரு அன்ஹெல்த்தி ஃபுட்டு, அது மூலயமா நம்மளுடைய வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை என் வரைக்கும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே கீழே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வெஜிடேரியன் ஃபுட்டை நம்ம நிறைய எடுக்கும்போது நமக்கு வெயிட் கெயின் தான் ஆகும்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்கோம், ஆனால் அது அப்படி கிடையாது. நான் வெஜிடேரியன் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளால் வெயிட் லாஸும் பண்ண முடியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீனில் தான் அதிகமான ஸ்ட்ரென்த் நம்ம உடம்புக்கு கிடைக்குது. ஒரு பர்சன் வந்து 75 kg இருக்கிறாருன்னா கண்டிப்பான முறையில் 60 grams ஆவது ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்போ ப்ரோட்டீன் எந்த மாதிரி உணவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக், ஃபிஷ், மீட், சிக்கன்னு இந்த மாதிரி உணவில் அதிகமாக இருக்குது. இப்போ இந்த உணவெல்லாம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி நிறைய ஆயில் ஊற்றி சமைச்சு சாப்பிட்டா அதில் நமக்கு ப்ரோட்டீன் சத்து எல்லாமே லாஸ் ஆகிடும். ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எக்காக இருந்தால் அதை நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்க கற்றுக்கோங்க. அதே மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல், ஃபிஷ்ஷோ சிக்கனோ ஃப்ரை பண்ணி சாப்பிடாமல் நீங்கள் அது குழம்பு வச்சு சாப்பிடுங்க, அதாவது கிரேவியாக சாப்பிடுங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 கிடைக்கும். இதுவே நீங்கள் அதை ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒமேகா 3 வந்து ஒமேகா 6 கன்வெர்ட் ஆகி அது உங்கள் உடம்புக்கு போய் சேர்ந்துடும். ஒரு பாயில்டு எக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 grams ஆஃப் ப்ரோட்டீன் உங்கள் உடம்புக்கு போய் சேரும். ஒமேகா 3 என்னன்னு பார்க்குறீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான, நம்ம உடம்புக்கு முக்கியமான நியூட்ரியன்ட்டு. இது நம்ம அதை தொடர்ந்து எடுக்கிறதுனால நமக்கு பிரெயின் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஹெல்த், மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு மற்றும் பாடி ஸ்டாமினா லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீமோக்ளோபினையும் அது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான்வெஜ் உணவை நம்ம கரெக்டான விதத்தில் எடுத்தோன்னா கண்டிப்பான முறையில் நம்மளால் வெயிட் லாஸ் ஆகவும் முடியும். இப்படி நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒமேகா 3 தான் ஹெர்பாலைஃப் நியூட்ரிஷனில் Herbalife 9 கொடுத்துருக்காங்க. இது ஒமேகா 3 கேப்சூலுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ்ஷோடைய எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இதை நீங்கள் தினமும் தொடர்ந்து சாப்பிடும் போது உங்களுக்கு உடம்புக்கு தேவையான ஒமேகா 3 போய் சேரும். மேலும் இந்த ஃபுட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னாலோ இல்லை உங்களுடைய கோல் வெயிட் லாஸ் ஆர் வெயிட் கெயின் எதுவாக இருந்தாலும் டிஸ்பிளேயில் வர எங்களுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.